Hi everyone, இன்னைக்கு நம்ம முதல் கேள்வியில இருக்கும் physics solutions with Muruga MP ல ரைட். சோ நம்மளுடைய முதல் கேள்வி என்ன, question number 1 இங்க இருக்கு. சோ நம்மளுடைய question அப்படியே அப்டேட் ஆயிட்டே போகும், பார்க்கலாம். The force between two small charged spheres, ரெண்டு charged sphere இருக்கு, having a charges of 1 into 10 to the power minus 7 coulomb and இன்னொரு பாத்தீங்கன்னா 2 into 10 to the power minus 7 coulomb placed at 20 cm apart in air. So air அப்படினு சொல்லும்போது அதனுடைய ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி எப்சிலன் ஆர் வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ரைட். சோ என்ன சொல்றாங்க, என்கிட்ட ரெண்டு ஆப்ஜெக்ட், சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே பாத்தீங்கன்னா ஸ்மால் சார்ஜ்டு ஸ்பியர் தான். சோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 1 into 10 to the power minus 7 கூலும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2 into 10 to the power minus 7 கூலும். சோ ரெண்டு சார்ஜ்டு ஆப்ஜெக்ட், இந்த ரெண்டு சார்ஜ்டு ஆப்ஜெக்டுடைய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ நம்ம பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து எஸ் ஐ யூனிட்ல நம்ம மாத்திடுவோம். சோ இந்த சென்டிமீட்டரை வந்து நம்ம பாத்தீங்கன்னா மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணும்போது 20 into 10 to the power minus 2 மீட்டர் அப்படினு மாறிடும். 20 சென்டிமீட்டர் மீட்டரா கன்வெர்ட் பண்ணியாச்சு. சோ என்ன கேக்குறாங்க, the force between the two charged sphere. சோ ரெண்டு charged sphere அப்படின்னா கண்டிப்பா அந்த ரெண்டு சார்ஜ்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நம்ம கூலும்ஸ் லாவை பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்க போறோம். அது வந்து சிமிலர் சார்ஜஸா இருந்தாலுமே சரி, டிஃபரெண்ட் சார்ஜஸா இருந்தாலும் சரி, அதாவது லைக் சார்ஜஸுக்கும் சரி அன்லைக் சார்ஜஸுக்கும் சரி, ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கூலும்ஸ் லாவை தான் நம்ம பயன்படுத்தணும். சோ அந்த வகையில நமக்கு வந்து ரெண்டு சார்ஜ்டு பாடி இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கு. சோ எஃப் ஈக்குவல் டு கே கியூ ஒன் கியூ டூ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்றது வந்து கூலும்ஸ் லா நமக்கு சொல்றது. ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் ரிப்பல்சிவ் ஆர் அட்ராக்ஷன். ஸோ கே உடைய வேல்யூ உங்களுக்கே தெரியும், 9 × 10⁻¹. அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஒன் அண்ட் டூ. சார்ஜ் ஒன் என்ன, 1 × 10⁻⁷. சார்ஜ் டூ பார்த்தீங்கன்னா 2 × 10⁻⁷ டிவைடட் பை அதனுடைய டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 20 × 10⁻². ஸ்கொயர் அப்படின்றதுனால ரெண்டு தடவை எழுதிக்கலாம். இப்படி எழுதுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும், கால்குலேஷன் ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து ப்ராப்ளம் போக போக அதனுடைய கால்குலேஷன் ட்ரிக்ஸும் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். சரி. ஸோ அப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பவர் டேர்ம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இங்க 10⁻⁷ இருக்கு, இங்க ஒரு 10⁻⁷ இருக்கு, இது வந்து 10⁻⁹. அப்போ −7 −7 என்ன ஆயிடுச்சு, −14. அண்ட் இங்க வந்து +9. அப்போ நியூமரேட்டர் எவ்வளவு வருது நமக்கு வந்து 14, அண்ட் இது ஒரு 9. அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு நியூமரேட்டர்ல −5 அப்படின்றது பவர் டேர்ம் இருக்கு. ரைட், பவர் டேர்ம் நியூமரேட்டர்ல. டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா 10⁻⁻², 10⁻⁻², பிகம்ஸ் −4. ஆல்ரெடி எனக்கு இங்க ஒரு ஜீரோவும் இங்க ஒரு ஜீரோவும் போயிடுச்சு. அப்போ 10⁻⁻ இங்க 2 இருக்கும், 10⁻⁴. சோ தட் பிகம்ஸ் 10⁻⁻². இல்லையா, −2 மட்டும் இருக்கும், ஒரு −2 மட்டும் இருக்கும், ஏன்னா இன்னொரு −2 இதோட கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஒரு −2 மேல போயிடுச்சு அப்படின்னா தட் பிகம்ஸ் +2. அப்போ எனக்கு மொத்தமா என்னுடைய பவர் டம் பாத்தீங்கன்னா 10⁻⁷. அதுக்கு அடுத்து எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம், இங்க இருக்கிற ஒரு 2 கேன்சல் பண்ணலாம், இங்க இருக்கிற ஒரு 2 கேன்சல் பண்ணலாம். அடுத்து என்ன இருக்கு, வேற எதுவுமே இல்ல நியூமரேட்டர்ல, டினாமினேட்டர்ல இங்க ஒரு 2 இருக்கு, இந்த ஒரு 2 ஒன் டைம், இது 4.5 பாத்தீங்கன்னா 9. சோ எனக்கு F which is equal to இந்த 4.5 அடுத்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே கிடையாது into 10⁻³. ரைட், இது என்னது, ஃபோர்ஸ். அப்ப அதனுடைய யூனிட் என்ன, நியூட்டன். அப்ப இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஆன்சர், 4.5 × 10⁻³ நியூட்டன். சோ நம்மளுடைய ஆப்ஷன் என்ன, நம்மளுடைய சரியான விடை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடையா இருக்கு. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைலர்.